வெல்கம் டு அறிவுக்கன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பெண் எப்போது வயதுக்கு வருவாள், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், வயதுக்கு வருவதுனா என்ன, வயதுக்கு வந்தால் என்ன நடக்கும், அது முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வயதுக்கு எப்படி வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வயதுக்கு வருவது என்னென்னா, நம்மளுடைய உடம்புல நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 13 வயசு வரைக்கும் நம்மளுடைய உடலானது மெதுவாக மெதுவாக தான் வந்து, உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அதனுடைய டெவலப்மெண்ட்டு க்ரோத் எல்லாமே வந்து மெதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த வயதுக்கு வந்த பிறகு தான் நம்ம உடம்புல சில பல உறுப்புகள் வந்து அப்போ தான் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில பல உறுப்புகள் வந்து அப்போ தான் வந்து குரோத் ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்து வயதுக்கு வரணும், ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் வயதுக்கு வரணும்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நடக்கிறது மூலமாக நம்ம வந்து வயதுக்கு வரோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்போ வயதுக்கு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெண்ணாக இருந்தால் 7 முதல் 13 இந்த வயது இடைப்படையில் வந்து அவங்க வயதுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஆணாக இருந்தாங்கன்னா 9 முதல் 15 வந்து அவங்க வந்து வயதுக்கு வருவாங்க. ஸோ வயதுக்கு வருவதுன்னா என்ன அப்படின்னா, அவங்க குறிப்பிட்ட ஒரு வயதை வந்து அவங்க அடையும் போது, ஒவ்வொரு இந்த வயது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக நம்ம இந்த குறிச்சு சொன்ன மாதிரி 7 முதல் 13 பெண் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒரு வயதை வந்து குறிப்பிட்ட அடையும் போது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், பிரெயின் வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸோடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜோனாட்ரோட்ரோபின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இதை ஷார்ட்டாக GNRH அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, மூளைக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூளையில் வந்து நமக்கு 4 போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த 4 வந்து ஒரு போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டு. இந்த பிட்யூட்டரி கிளாண்டு தான் அப்படியே நம்ம ஸ்பைனல் கார்டு அப்படியே வந்து ஜாயிண்ட் ஆகி வரும். ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து அந்த மூளையானது அந்த குறிப்பிட்ட வயசு ரீச் ஆனவுடனே ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் போய் ரீச் ஆகும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் ரீச் ஆனவுடனே அந்த சுரப்பி, அதாவது பிட்யூட்டரி கிளாண்டு வந்து ஒரு சுரப்பி கூட சொல்லலாம், கிளாண்டுனா சுரப்பி, அந்த சுரப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ பிரெயின்லேருந்து ஒரு ஹார்மோன் வரும், அந்த ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போனோடனே அந்த பிட்யூட்டரி கிளாண்டு வந்து 2 ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அதை வந்து ஷார்ட்டாக வந்து LH FSH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் என்ன ஆகுனா, பிளட் ஸ்ட்ரீமோட கலந்துடும், அதாவது ரத்தத்தோட கலந்துடும். ஸோ ரத்தத்தோட இந்த கலந்த இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு ஆணுக்கு உடம்புல வந்து ரத்தம் வந்து ஓடுவதில் அந்த ரத்தம் என்ன ஆகுனா, ஆணுடைய டெஸ்டி செல்ஸ் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து போய் சேரும். அதாவது ஆணுடைய விதப்பைன்னு சொல்லுவாங்க, அந்த விதப்பைக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சேர்ந்த உடனே என்ன ஆகுனா, அந்த விதப்பை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த விதைப்பையில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், ஸ்பேம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த FSH LHS வந்து ஒரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும். இதே வந்து ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஓவரியில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரீச் ஆன பிறகு, ரத்தம் மூலமாக வந்து ஓவரியில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் ரீச் ஆன பிறகு கரு முட்டையை வந்து உருவாக்கும். ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு ஒரு பெண்ணுடைய உடல் தகுதி என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வேணுமோ அந்த விஷயத்த எல்லாமே வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாகறதுக்கு தேவையான அத்தனை உடல் மாற்றங்களையும் வந்து இந்த ஓவரி செய்யும். இந்த ஓவரி செய்கிறதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் வந்து இந்த ஓவரி வந்து ரிலீஸ் பண்ணும். எப்படி வந்து ஆணுக்கு வந்து டெஸ்டி செல்ஸ் வந்து டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுதோ, அதே மாதிரி ஓவரி வந்து எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த வேலை தான் ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்த பிறகு நடக்கும். ஸோ இந்த சிக்னல் எப்படி வருது, இந்த ஹார்மோன்ஸ் எப்படி மாற்றம் நடக்குது, இதெல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்த பிறகு என்ன நடக்கும், ஏன் வயதுக்கு வரோம் அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமான ஒரு சயின்ஸ் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் இது போல் நம்ம உடல் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காமல் என்னோடய சேனலை டெய்லி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.